ஃபுட் இது வரையும் டேஸ்ட் பண்ணது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு சாப்பிட்டு போகலாம், நல்லா சாப்பிட்டு போகலாம். நம்ம வேற நான் பாய் தான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து நல்லா ஒரு ரோலிங் ஆகுது ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ, சாப்பிடும் போதுதான் ப்ரைஸ் பார்த்தா ஒரு 30 ரூபா தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முட்டை வீச்சு முட்டைலாப்பா எல்லாமே என்ன கேட்குறாங்களோ அனைத்து பேருக்கும் எல்லா சைடிஸும் எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லாமே எல்லா ஃபுட்டுமே எல்லாமே எல்லா நான்வெஜ்மே கிடைக்கும். ஃபிஷ்லேருந்து சீ ஃபுட்ஸ்லேருந்து எல்லா நான்வெஜ்மே கிடைக்கும். பீஃபு சிக்கன் எல்லாமே கிடைக்கும். ஃபுட்டு வந்து இங்கே நல்லாயிருக்கும். எல்லாமே ஸ்பெஷலாக எது நல்லாயிருக்குன்னா இந்த தலைக்கறி, அதுக்கப்புறம் பீஃப் ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் நான்வெஜ் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு குழம்பு கொடுப்பாங்க, அது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லா ஃபுட்டுமே எல்லாமே எல்லா நான்வெஜ்மே கிடைக்கும். ஃபிஷ்லேருந்து சீ ஃபுட்ஸ்லேருந்து எல்லா நான்வெஜ்மே கிடைக்கும். பீஃபு சிக்கன் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் பேர் ராகவேந்திரன், நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த இடத்துல நல்லா இருக்கும்ன்ட்டு, ஸோ அதுக்காக தான் வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு இப்போ சாப்பிட்றதுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஃபுட்டு இது வரையும் டேஸ்ட் பண்ணது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு சாப்பிட்டு போகலாம், நல்லா சாப்பிட்டு போகலாம். நம்ம வேறு இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கு. டெய்லியும் ஆனால் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு சாப்பிடுவேன். சாயந்தரம் சாப்பிட்டு திரும்பி போய்ட்டு நைட்டு ஒரு 10 மணிக்காக வந்து திரும்பி சாப்பிடுவேன். சாயந்தரம் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடுவேன். நல்லாயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தா ஒரு 30 ரூபா தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கறி குழம்புக்குது, மீன் குழம்புக்குது, எல்லா குழம்புக்குது, தலைக்கறி போட்டி நல்லாயிருக்கும். இப்படி சாப்பிட்டாலும் சொல்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இருந்தும் நாங்கள் சாப்பிடுவோம். டெய்லியும் வந்து நாங்கள் ஆட்டோக்காரங்க எல்லாமே வந்து சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நல்லா செய்கிறாப்புல நல்லா கடன் சொல்லிட்டு போனால் கூட சாப்பிட்றாங்க, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு இல்லைனா தரணா ஆடினா போதை ஐட்டம் வந்து தரணா ஆடி சொன்னால் கூட சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. நல்ல மனுஷங்க, நல்ல ஆளுங்க, நல்ல க்ளோஸ்அப்பான இப்போ ஃப்ரெண்ட்ஸு மாரி பழகுறாங்க. சாப்பாடு என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. எப்பயும் கூடுதல் பேர் தான் தானா தருவாங்க. நம்மளுக்கு கால் வஞ்சி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு 4-5 பேர் கால் வஞ்சி தான் வந்து சாப்பிடுவாங்க. எத்தனை தருவோம் அவங்களும் எத்தனை தருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா சைடிஸ் ஒன்று இருக்குது. காடை இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, இறா இருக்குது, மட்டன் மூளை, மட்டன் ஈரல், மட்டன் தலைக்கறி, சிக்கன் ஈரல், மட்டன் போட்டி, பெப்பர் சிக்கனு, பாயா, கோலா, மட்டன் கோலா, காடை கிரேவி, காடை லெக்கு, இது காடை பொரியல், சிசிபி லெக்கு. மற்றபடி இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் என்ன? இட்லி, தோசை, புரோட்டா, இடியாப்பம், கொத்து புரோட்டா, வீச்சு புரோட்டா, ஒரு சறுக்கா ஒரு நார்மல் வந்தாங்கன்னா சரி 3 புரோட்டா ஆம்லேட்டு, அவங்க என்ன கிரேவியாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் கொடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு 100 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய்க்குள்ள சாப்பிட்றோம் திருப்தியாக. உடம்பு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடை ஊரில் பொட்டா கடை வச்சுருந்தேன். ஊரில் டிஃபன் கடை வச்சு. எந்த ஊரில் போய்? விருதுநகர். ஓ, விருதுநகரில். எத்தனை வருஷமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 35 வருஷமாக இருக்குது. நான் ஒரு நார்மலாக ஒரு வண்டி கடையில் வந்து 2-3 ஐட்டம் வைக்க நிறைய பேர் திணறுவாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 இந்த டிஃபன்லாம் சேர்த்தா ஒரு 35-40 ஐட்டம் வரும். இது எல்லாமே எப்படி ஒரே மேனேஜ் பண்ணுங்க? எப்படி டைமிங்லாம்? காலையில் வந்து போய் சேதாப்பேட்டை போய் இந்த வாங்கிட்டு ஜரக்க வாங்கிட்டு வந்து மோளை வேக விட்டு வச்சு எல்லாம் வந்து மதியம் 2 மணியாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு 7 மணிக்கு கடை ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 மணிலேருந்து. அப்போ அதுக்கு முன்னாடி நடக்கிற வேலைங்களுக்கு எவ்வளோ டைம்? இப்போ வந்து ஒரு ஐட்டமாக ஒரு லெக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு, கோலை பார்த்தா வந்திருக்கு, ஒரு ஐட்டம் ரெடி வந்துட்டே இருக்கும். ஓ, ஒன்றுனா ரெடியாக வந்துட்டே இருக்கும். நைட் எத்தனை மணி வரைக்கும் போய் கடை? நைட்டு 12 வரைக்கும் இருக்கும். वडपनींद காடைகள் கௌதாரிகள் மீன்கள் மட்டன்கள் சிக்கன்கள் முட்டைகள் எல்லாமே வச்சிருக்காரு. பாய் பேசுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு வேறு லெவலில் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 2 மணிலேருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7 மணிக்கு கடையை இங்கே எடுத்துகிட்டு வராங்க. கடை இங்கே வந்துட்டு அப்புறமா பாதி டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ டிஷ்ஷு இருக்குது. கோலா மட்டன் ஒன்றிலேருந்து சிக்கன் ஒன்றிலேருந்து நிறைய விதமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கும் கடை இருக்குது. நைட்டு வரலாம் முடிச்சுட்டு வருவாங்க. தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், வந்து சாப்பிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.